பருத்திவீரன் பட விவகாரத்தில் பண ரீதியாக தயாரிப்பாளர் தன்னை ஏமாற்றியதாகவும் இதனால மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் இயக்குனர் அமீர் சமீபத்திய பேட்டி ஒன்றில் சொல்லியிருந்தார். இதையடுத்து தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா இதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு நேர்காணலில் அமீரை மிகவும் தரகுறவாக பேசியிருப்பார். அதில் என்ன சொல்வார் அப்படின்னா, அமீர் தன்னை பாரதி ராஜான் நினச்சிட்ருக்காரு, ஆனால் அந்தளவுக்குலாம் சீன் இல்லை, அமீர் அந்தளவுக்குலாம் ஒர்த்தே கிடையாது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அமீர் நடந்துக்கிட்ட விதமே சரியில்லை, இயக்குனர் அமீரோட யாராலையுமே வேலை செய்ய முடியாது, அவர் கார்த்திக்கு வாழ்க்கை கொடுத்ததாக சொல்லிட்டுருக்காரு, ஆனால் தொடக்கத்தில் அமீரை எல்லாரும் நிராகரித்த போது அவருக்கு நம்பிக்கை கொடுத்ததே சூர்யா தான், சூர்யா தான் அமீருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை அடுத்து இந்த பிரச்சனை பெரிய பூதாகாரமாக வெடிச்சுது. அமீருக்கு சப்போர்ட் பண்ணி இயக்குனர் சசிகுமார், சமுத்திரக்கனி, பாடலாசிரியர் ஸ்னேகன்னு ரொம்ப முக்கியமான சில பேர் தன்னோட சமூக வலைதளங்களில் அமீருக்கு ஆதரவாக பதிவுகளை வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக கரு பழனியப்பன் தன்னோட சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. அதில் தன் மகனுக்கு உலக தரத்தில் மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்து திரையுலகில் ராஜபாட்டு அமைத்து கொடுத்த இயக்குனர் அமீருக்கு திரு சிவகுமாரும் அவரை சார்ந்தவர்களும் திருப்பி கொடுத்தது என்ன, 18 ஆண்டுகால மன உளைச்சலும் திருட்டு பட்டமும் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கிடையில தான் இயக்குனர் பாரதி ராஜாவும் இயக்குனர் ஞானவேல் ராஜாவுக்கு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது பருத்திவீரன் படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருப்பது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை மட்டும்தான், ஆனால் நீங்கள் கொடுத்த பேட்டியில் ஒரு படைப்பாளியோட புகழுக்கும் பெயருக்கும் படைப்பிற்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசியிருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களை திரைத்துறையில் அடையாளப்படுத்தி மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஆக்குனதுல அமீருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. முக்கியமா பருத்திவீரன் படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாலேயே ஏற்கனவே அவர் 2 படத்தை இயக்கி அதுல ஒண்ணுல தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு. அவர் உங்கள் படத்தில் தான் வேலை கற்றுக்கிட்டாருன்னு ரொம்ப கேலியாக சொல்லி சிரிக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலை. இது அவரை மட்டுமில்லை ஒட்டுமொத்த படைப்பாளிகளையுமே அவமதிக்கிற செயலாக இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா, உண்மையான படைப்பாளிங்க சாகும் வரைக்கும் கற்றுட்டே தான் இருப்பாங்க. நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அவரை இழிப்படுத்துறதை விட்டுட்டு பிரச்சனையை சுமூகமாக முடிக்க பாருங்க அப்படின்னு பயங்கரமாக தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. இதை அடுத்து சினிமா விமர்சகர்கள், ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள்னு தொடர்ந்து ஞானவேல் ராஜாவுக்கு கண்டனத்தையும் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இப்படி பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்புகள் வந்த நிலையில தான் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பருத்திவீரன் பிரச்சனை கடந்த 17 வருஷமாக நடந்துட்டுருக்கு, நான் இது நாள் வரைக்கும் அதை பற்றி பேசினதே கிடையாது, எப்போதுமே அவரை அண்ணான்னு தான் கூப்பிடுவேன், மேலும் அவங்க குடும்பத்தோடு நான் நெருங்கி பழகியவன், சமீபத்திய பேட்டியில் என் மேலே சுமத்திய பொய்யான குற்றச்சாட்டை என்னால் ஏற்றுக்கவே முடியலை, இதுக்கு பதிலளிக்கும் விதமாக நான் பயன்படுத்திய சில வார்த்தைகள் அவரோட மனதை புண்படுத்தியிருந்தா நான் அதுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னும், என்னை வாழ வைக்கும் சினிமா துறையை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னும் அதில் குறிப்பிட்டிருக்காரு.